தினமொரு வசனம். ரோமர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று சில ஆண்டுகள் தங்கியிருந்த ஒருவரை அவருடைய உறவினர் ஒருவர் பார்க்க சென்றார். அங்கே அவர் முற்றிலும் மாறியிருந்தார். அமெரிக்கராக உடுத்தி இருந்தார். அமெரிக்க உணவுகளை விரும்பி உண்டார். அமெரிக்க கலாச்சார பாதிப்புகள் அவரிடம் ஏராளம் காணப்பட்டன. அவரை குறித்து அவருடைய உறவினர் சொன்ன ஒரு விஷயம் வேடிக்கையானது. ஏறக்குறைய அவர் ஒரு அமெரிக்கரை போலவே மாறிவிட்டார். ஆனால் இந்தியாவிலிருந்து சென்ற போது அவரிடம் இருந்த மனநிலை மட்டும் சற்றும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. கோபம், எரிச்சல், பொறாமை, பொருளாசை, நான் என்ற அகம்பாவம், பிறரை மதியாமை போன்ற தீய குணங்கள் சற்றும் மாறவில்லை. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படியே இருக்கின்றது. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ சபையில் அங்கமான பின்பு மாற்றங்கள் பல நடைபெற்றுள்ளன. பக்தியான பல பழக்கங்களும் தோற்றங்களும் வந்திருக்கின்றன. ஜெபம், ஆராதனை, வேத வாசிப்பு, நல்ல சில செயல்கள், ஊழியம், விசுவாச அறிக்கைகள் என பல ஆவிக்குரிய புதிய தோற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆயினும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், ரட்சிக்கப்படாத காலத்தில் இருந்த சுயமும் அதை சார்ந்த தவறான மனநிலைகளும் இன்னும் மாற்றம் பெறவே இல்லை. ஆனால் உள்நிலை மாற்றம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வாகும். உள்நிலையில் மாறாமல் வெளிநிலையில் எவ்வளவுதான் மாறினாலும், தோற்றம் காட்சிகளை உருவாக்கினாலும், அது பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டும் கழுவுகின்ற ஒரு அனுபவமே. வெளிப்புற காட்சி அல்ல, உட்புற மாற்றி தேவை. நம்மை நாம் பக்தி காரியங்களோடு இணைத்து பக்தியாக வாழ்கின்றது போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்திக் கொள்வது எளிதானது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் குணநிலைகளிலும் பண்பு நிலைகளிலும் கர்த்தருக்கு ஏற்ற மாற்றங்களை காண்பதுமே மிகவும் அவசியம். மிக மிக பக்தியாக தோன்றுகின்ற சிலருடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் அவர்களின் உண்மையான மனநிலைகள் வெளிப்படுகின்றன. அவைகள் மிகவும் பாவ சாயலானவைகள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் உள்ளான மாற்றம் காணும் சரியான ஆவிக்குரிய அனுபவத்திற்கு வந்து சேரவில்லை. உளநிலையில் உண்மையான மாற்றங்களை காணாத நிலையில் வெளிநிலையில் நாம் காண்பிக்கும் நல்ல தோற்றங்கள் நிலைத்திருப்பது இல்லை. ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும், சரியான வழியில் நடப்பவர்களாகவும், வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.